சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் 3000 ரூபா கொடுக்கலாம். சாப்பிடாம இருக்கிறது பெட்டர். உங்களை யார் சார் காசு கட்ட சொன்னது? அவன் கட்ட சொல்கிறானா? இவ்வளோ மழுமட்டையாக இருந்தீங்க அப்படின்னா கடைசி வர உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காது, கன்ஃபார்ம். எல்லாரும் லேப்டாப் கம்ப்யூட்டர்னு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் டிஸ்க்ரீட் பேக்கிங்கில் காண்டம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபருக்கே அப்படிங்கிறதுக்காக வாங்கி ஸ்டாக் பண்ணிகிட்ருப்பான். இந்த சைக்கிளை மாட்டிட்டவங்க வெளியில் வர மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் கையில் காசு எதுவுமே மிஞ்சாது, லோவர் மிடில் கிளாஸாகவே சாக வேண்டியது தான். சார் வணக்கம் சார். பிளிப்ளிப் கேஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒருத்தன் எப்படிப்பட்ட பொருளாதார திட்டம், மாதாந்திர வரவு செலவு திட்டம்லாம் போட்டால் அவன் லைஃப் நல்லாயிருக்கும் சார்? இதை நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று, 15-17 வயசு இருக்கிற ஒருத்தன் டிக்டாக்ல இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பான், அவன் ஒரு விதம். 30-35 வயசுலையும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவன் இன்னொரு விதம். இதில் இந்த 15-17 வயசு இருக்காங்க இல்லையா, அந்த பாஞ்சில்றைகளை பற்றி நம்ம பேசலை. ஏன்னா அவனுடைய குழந்தை வந்து அவன் 12வது வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்கேஜியில் சேர்ந்துருக்கும், அவனுடைய லைஃப் செட்டில்டு. நம்ம இந்த 30-35 வயசுக்குள்ளே இருக்கிற சிங்கிள் அங்கிள்ஸ் இருக்காங்களே அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அவனுடைய சம்பளம் 20,000 ரூபா, அதில் வாடகை 6,000 ரூபா மேக்ஸிமம், கம்மியாக இருக்கிறது பெட்டர். சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் 3000 ரூபா கொடுக்கலாம், சாப்பிடாமல் இருக்கிறது பெட்டர். டேட்டா பேக் ஒரு நாளைக்கு 1.5 GB/day 398 ரூபா சார். பத்தாவது சார், மதியம் 3 மணிக்கே 90% முடிஞ்சிருது, மெசேஜ் வந்துடுது. நைட்டு ஆன்லைனில் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியறதில்ல சார். பரவாயில்ல, படிப்புக்கு ஒரு 60 ரூபா கன்செஷன் கொடுக்கலாம், 458 போட்டுக்கலாம். என்ன படிக்கிறீங்க, யூடெமியா இல்லை ஸ்கில் ஷேரில் படிக்கிறீங்களா? இது வேறு சார், ஆனி லில்லின்னு ஒரு டீச்சரு பிஓவியில் சொல்லித்தருவாங்க. 1.5 GB அரை நாளில் முடிக்கிற அளவு இப்படி காஜி முத்தி போயிருக்கீங்க. 2K கிட்ஸ்லாம் இந்த காலத்தில் என்எஸ்ஏ, பிளட்டானிக் லவ், பாலியாமரஸ்னு சுற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் கையோட சுற்றுறேன்னு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஊரே சிரிக்கும். வடக்கானா பிறந்திருந்தால் பரவாயில்ல, ஆடு மாடை ஒத்துட்டு போயிருக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கீங்க, கண்டிப்பாக காஜை கழிக்கிறதுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், அதுக்கு டிண்டர் போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். சார் டிண்டர்லாம் ஸ்கேம் இல்லையா சார்? கோல்ட் மெம்பர்ஷிப்னு போட வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களை யார் சார் காசு கட்ட சொன்னது? அவன் கட்ட சொல்கிறானா? யாரோ லைக் பண்ணியிருக்கான், அதை அன்லாக் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா காசு கட்டுங்கன்னு சொல்கிறான். நீங்கள் வந்து உடனே காசை கட்டிடுறீங்க, கட்டி கோல்டு மெம்பர்ஷிப் அன்லாக் ஆனதும் அந்த லைக் பண்ணது வந்து வாயில் அருவா வச்சுக்க ஒரு சின்ன கூதியானு தெரிஞ்சதும் காசை ஏமாந்த நினச்சி அழ வேண்டியது. இது டிண்டர் தப்பா உங்கள் தப்பா? இவ்வளோ மழுமட்டையாக இருந்தீங்க அப்படின்னா கடைசி வர உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காது, கன்ஃபார்ம். சரி சார், இப்போது இது எல்லாத்தையும் மீறி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்குன்னே வச்சுக்கோம், அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும் சார்? கண்டிப்பாக வீக்கெண்ட் ஆனால் மூவி போய் ஆகணும் சார். ரெண்டு பேர் போகிறீங்க, ஒரு டிக்கெட் 200 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ரெண்டு பேர் போகிறதுக்கு 600, மாதத்துக்கு 4 வாரம் இருக்கு, 2400 ரூபீஸ் மூவிக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் சார். டிக்கெட்டு 200 ரூபானா ரெண்டு டிக்கெட்டுக்கு 400 தானே சார் ஆகும்? அந்த 400க்கு 5 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டிப்ரிசியேஷன்லாம் போடுறீங்க, இல்லை ட்ராவல் எக்ஸ்பென்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணுறீங்களா? மூளை இருக்குன்றதுக்காண்டி இப்படி பைய போட்டு கசக்கிற மாதிரி கசக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன், மாடு வாங்கணும் அப்படின்னா கயிறு கண்டிப்பாக வாங்கி ஆகணும், கேர்ள் ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னா பாய் பெஸ்டியே கூட கூட்டிகிட்டு போயே ஆகணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா 200 = 600. இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் அவளுக்கும் அவளோட பாய் பெஸ்டிக்கும் நீங்கள் தான் கஞ்சி ஊற்றணும். நோட் இட் டவுன். இப்படி தியேட்டரில் உரசது போர் அடித்ததும் இதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் பிக் பில்லியன் டே, பிக் இண்டியன் ஃபெஸ்டிவல் மாதிரியான டேஸில் எல்லோரும் லேப்டாப் கம்ப்யூட்டர்னு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் டிஸ்க்ரீட் பேக்கிங்கில் காண்டம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபருக்கே அப்படிங்கிறதுக்காக வாங்கி ஸ்டாக் பண்ணிகிட்ருப்பான். இங்கே தான் சார் நீங்கள் கார்பரேட்டோட ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கணும். காண்டமோட விலை 180 ரூபீஸ் மட்டும், ஆனால் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓயோவில் ரூம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 800 ரூபீஸ், மாதத்துக்கு 3 நாளில் வச்சுட்டா கூட 3000 ரூபீஸ் சாலிடாக போயிடும் சார். 2400 பாய் விஸ்டியை கூட்டிகிட்டு போகணும். காட் இட் சார். விட்டா நீ அதுக்கும் சரின்னு சொல்லுவ போல, தட் இஸ் யுவர் பர்சனல் ஃபெட்டிஷ். கக்கோல்டுக்கு நான் எதிரி கிடையாது, பட் நான் சொல்ல வந்தது அது கிடையாது. இட் இஸ் அபவுட் ஏர்லி செக் இன் அண்ட் லேட் செக் அவுட்டுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பே, அதுக்கு முன்னமே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஆனால் சார் மாதத்தில் 3 நாளுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கே சார், ஆஃபர்ஸ் பார்த்தாலே டெம்ட் ஆகுது.
அவன் அப்படி தான் சார் ஆஃபர் போடுவான். மான்சூன் 35 ஆட்டம் 35 வார வாரம் போடுறான்னு போய் விட்டு ஆடிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விட்ட காசை அதே தொழில் பண்ணி தான் உங்களால் எடுக்க முடியும். அதுவும் இப்போ இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டம். நோட் இட் டவுன். இந்த சைக்கிளை மாட்டிட்டவங்க வெளியில் வர மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கழித்தோம் அப்படின்னா 5,142 ரூபா உங்கள் கையில் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் பெற்றவங்க ஊரில் இருப்பாங்க அவங்களுக்கு அனுப்பணும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால். கடைசி வரைக்கும் கையில் காசு எதுவுமே மிஞ்சாது, லோவர் மிடில் கிளாஸாகவே சாக வேண்டியது தான். சார் இதுலேருந்து இப்போ வெளியே வரணும்னா என்ன பண்ணலாம்? இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா பெற்றவங்களை போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னா இந்த 5,000 ரூபாய் சேவிங்ஸ்க்கு போயிடும். கேர்ள் ஃப்ரெண்டையும் அவள் பாய் பெஸ்டும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா 500 ரூபீஸ் சேர்ந்துக்கும். மந்த்லி 10,000 சேவிங்ஸ்க்கு போயிடும். 30 வயசில் மாதம் 10,000 ரூபா சேர்க்குறீங்க அப்படின்னா 45 வயசு வரும்போது 20 லட்சம் ரூபா சம் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன், இதையே நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி மேனேஜருக்கு உருவி விட்டு ப்ரொமோஷன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த டார்கெட்டை நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம். சார் அந்த 20 லட்சத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சருக்கு நல்லது? 45 வயசு வரைக்கும் பொம்பளை வாசனையே படாமல் கொஞ்சம் கூடி பந்த பாசம் இல்லாமல் பெற்றவங்களை கொலை பண்ணுறதுக்கும் சரின்னு மண்டையாட்டிட்டு அப்படி அப்பர் மிடில் கிளாஸ் ஆகி நீங்கள் என்ன நொட்ட போகிறீங்க? பேசாமல் பேங்காக், தாய்லாந்து, சிங்கப்பூர் அந்த மாதிரி ட்ரிப் ஒன்று போயிட்டு இருக்கிற காஜை பூரா கழிச்சிட்டு காசு தீர்ந்ததும் செத்து போயிடுங்க. என்ன சார் இப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க? நீங்கள் என்ன ஆளுங்க? சரி இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சும்மா சொல்லுங்கள் என்ன ஆளுங்க நீங்கள்? இல்லை சார் சொல்ல மாட்டேன். சொல்லலைன்னா தெரியாதா நீங்கள் என்ன ஆளுங்கன்னு? நீங்கள் பேசுகிற பாஷையிலே தெரியுது கண்டிப்பாக நீங்கள் அரிய வகையில் கிடையாது அப்படின்னு. நீங்கள் இப்போ கிளர்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம், நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் உத்தியோகம் வேணும் அப்படின்னா 54-62 மார்க் நீங்கள் வாங்கி ஆகணும். அதே நீங்கள் எக்கனாமிக்கலி அப்படின்னா 28.5 மார்க் இருந்தால் போகும். ஒரு சாதாரண குமாஸ்தா வேலை கிளர்க்கு வேலைக்கு காட்டு முக்கு முக்கணும்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி என்ன கேடு? பேசாமல் உத்தரத்தில் தொங்கிடுங்க. இல்லை சார் முடியாது, ஹைட் எட்டாது. நான் வேணால் இன்டர்வியூ முடிக்கும்போது எந்திரிச்சு போகிறேன்ல, இந்த சேர் எடுத்து அது மேலே போட்டிங்கன்னா எட்டும், செத்து போயிருங்க. அப்படியும் முடியாது அப்படின்னா திருவள்ளுவர் என்ன கலரில் துப்பட்டா போட்டிருந்தாரு அப்படின்னு ஆர்கியூ பண்ணுங்கள், ப்ரெஷர் ஏறி செத்து போயிடுவீங்க. சார் நீங்கள் டீசெண்டாக பேச மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபைனல் கொஸ்டின் சார, பொருளாதாரம் வந்து ரொம்ப தேக்க நிலையில் இருக்குது, வேலையிலேருந்து எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன தான் சார் தீர்வு? என்ன தீர்வு? ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, அதுதான் தீர்வு. ரீசெண்டாக மாப் லென்ச்சிங், ரியாட் கிரியேட்டிங்னு புது புது இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ளூம் ஆகிட்டுருக்கு. ஸ்கில்லை வளர்த்துருந்தீங்க, தொழிலை கற்றுருந்தீங்க அப்படின்னா மிஸ்டு கால் கொடுத்தா ஆர்டர் வரப்போகிறது, செய்ய போகிறீங்க, பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அப்டேட் ஆகாமல் இருக்கிறது யாருடைய தப்பு? கற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னாரும் உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். கற்றுக்கலன்னா கடைசி வர லோவர் மிடில் கிளாஸாகவே இருந்து சாகணும். தட்ஸ் இட் சார். நன்றி சார். நன்றி சார். அப்படியே யோசி. நான் சாஞ்சிட்டு இருக்கேன்ல, என் வெயிட்டுக்கு அப்படியே என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு இந்த டீசன்சிய போறோம்ங்கறேன்னா சார் ஈஸியா இருக்கல டைலாக், அதனால சொல்லிட்டே இருக்க. ஐயோ தங்குறது என்ன தங்குறது என்ன தங்குறது என்ன தின்ன 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 தின்ன